ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிளான்டட் டேங்கரோட பேசிக்கை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிளான்டட் டேங்க் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்துட்டு செட் பண்ணலாம். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறையா பேர் வந்துட்டு என்னோடய சேனலில் வந்துட்டு பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு உடனே வரும். நீங்கள் வந்துட்டு அது எல்லா வீடியோமே பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கலாம் நான் போகிற வீடியோவை வச்சு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு பிளான்டட் டேங்கை பற்றி பார்ப்போம். பிளான்டட் டேங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்துட்டு லோ டெக்கு, இன்னொன்று வந்துட்டு ஆவரேஜ் டெக்கு, மூணாவது வந்துட்டு ஹைடெக்கு. இந்த மூணு வந்துட்டு பார்த்திங்கன்னா காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, காஸ்ட்டுலேயும் சரி இல்லை மெயின்டெனன்ஸ்லையும் சரி எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்கும். நம்ம இப்போ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்துட்டு பேசிக்காக பார்ப்போம். இப்போ பேசிக்காக வந்துட்டு இது மூணுக்குமே என்னென்ன தேவை, எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பேசிக்காக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய வரப்போகிற நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேங்க்லேயுமே வந்துட்டு நான் வீடியோ போடுறேன். ஒவ்வொரு டேங்க்குமே நான் செஞ்சு நான் வீடியோ போடுறேன், அதோடய ஃபுல் டீட்டெயிலும் நான் தனியாக போடுறேன். இப்போ பேசிக்காக என்னென்ன தேவைப்படுங்கிறத மட்டும் பற்றி நம்ம மேலோட்டமாக பார்த்துக்குவோம். இப்போ லோ டெக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு அக்வா சாயில் தேவையில்லை, லைட்டு தேவையில்லை, இது எதுவுமே மேக்ஸிமம் தேவைப்படாது. அதனால தான் இது லோ டெக்குன்னு சொல்கிறோம். இதுக்கு வந்துட்டு சும்மா அக்வாரியம் ஸ்டாண்டோ இல்லை சிப்ஸோ ஏதாச்சும் இருந்தால் போதும். நம்ம அதுக்கு மேலே பெரிய பெரிய ராக்ஸை வச்சுட்டு ஒரு சின்ன ட்ரிஃபூட் வச்சுட்டு அதில் வந்துக்கிட்டு ஜாவா மாசு, அனுபியாஸு, அப்புறம் ஜாவா ஃப்ரிம்மு இந்த மாதிரி பிளான்ட் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம அதில் ராக்கில் வந்துட்டு கட்டி வச்சிட்டோம்னாலே போதும், நல்ல க்ரோத் கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம அவ்வளோவா மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. லைட்டு பார்த்திங்கன்னா சும்மா நார்மலான எல்இடி லைட் போட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா நம்ம சூரிய வெளிச்சம் போகிற மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம டேங்கை வச்சிங்கனாலே போதும். வீட்டில் ஜன்னல் ஓரத்தில் வச்சிங்கனாலே போதும், க்ரோத் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வாரத்துக்கு ஒரு இடையில ரெண்டு வாரத்துக்கு இடையே மாற்றினாலே போதும். இதுக்கு நம்ம அதிகமாக வந்துட்டு சிரமப்பட தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட்டும் வந்துட்டு பார்க்குறதுக்கு டேங்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி செய்யணுங்கிறது தனித்தனி வீடியோவில் போடுறேன். ரெண்டாவது வந்துட்டு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் அக்வா ஸ்டைல் கொஞ்சம் ரேட்டு கம்மியான அக்வா ஸ்டைலாக இருந்தாலும் சரி, ஹையான அக்வா ஸ்டைலாக இருந்தாலும் சரி, அக்வா ஸ்டைல் போடணும். லைட்டு கண்டிப்பாக வேணும், பிளான்ட் டேங்க் லைட்டு வேணும். அது வந்துட்டு ஒரு 6 to 8 hours கண்டிப்பாக எரிய வைக்கணும். அது போக ஃபெஸ்டிலைசர் வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டெம் பிளான்ட்டில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்டெம் பிளான்ட்டு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்துட்டு அதில் வச்சுட்டு நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இதில் நீங்கள் ராக்கு, ட்ரிஃபுட்டு, ஸ்டெம் பிளான்ட்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் மெயின்டைன் கஷ்டம். ஏன்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு 1 month வந்துட்டு டெய்லி இல்லைன்னா ஒரு நாள் ஒரு நாள் தண்ணி மாத்துகிற மாதிரி இருக்கும். அது போக வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா லைட் வந்துட்டு 8 hours கண்டிப்பாக போடணும். கூட போட்டிங்கன்னா அதிகமாக மார்க்கே வந்துடும். அதனால் கரெக்டாக அந்த டைமிங்கை கனெக்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு நம்ம இதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து ஒதுக்கணும். இதுவே நீங்கள் ஹைடெக்குக்கு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் எல்லாமே. நீங்கள் ப்ராப்பராக அக்வாரியம் லைட்டு, காஸ்ட்லியான அக்வாரியம் சாயிலு, கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான்ட்டு, ரெட் பிளான்ட்லாம் நிறையா இருக்குது மார்க்கெட்டில், அந்த மாதிரி பிளான்ட்டு எல்லாமே CO2 கண்டிப்பாக கொடுக்கணும். இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் வரும். நம்ம ஆனால் ஹைடெக்கை பற்றி நம்ம சேனலில் வந்துட்டு அதிகபட்சம் பார்க்க போகிறதில்ல. நம்ம லோ டெக்கில் உள்ளது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஆவரேஜாக உள்ளதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அவங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் வந்துக்கிட்டு எல்லாமே நான் போடுறேன். நான் ஒவ்வொரு டேங்கும் செட் பண்ணி அதில் என்ன பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துட்டு நான் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்போவுமே வரும். அது போக நீங்கள் பிளான்டட் டேங்க் வச்சுருந்தாலும் சரி இல்லை பிளான்டட் டேங்க் இனிமேல் வைக்க போகிறீங்கனாலும் சரி, உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ராம் வந்துட்டு ராம்நாடு, உங்களுக்கு வந்துட்டு ராம்நாடாக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நேர்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி தந்துடுவேன். இல்லைனா நானே இப்போ செட் பண்ணி காமிக்கிற மாடலுமே சேல்ஸுக்கு பண்ணுவேன், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியூர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அதோடய ஃபோட்டோ, உங்கள் டேங்கோட ஃபோட்டோ எல்லாமே அனுப்புங்கள். நான் அதில் உங்களுக்கு எந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ஐடியாவும் சொல்லுவேன். எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு அதனால் எப்போனாலுமே நீங்கள் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம். பண்ணிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அதுபோல் நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு வேறு எந்த டவுட்டு, பிளான்ட் டேங்க்குன்னு இல்லை, பொதுவாகவே மீன் தொட்டியில் என்ன டவுட்டு, மீன் சாகுதா இல்லை டேங்க் அதிகமாக பாசம் பிடிக்குதா, எந்த டவுட்டுனாலுமே நீங்கள் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ரிப்ளை பண்ணுறேன். இல்லை மீனுக்கு ஏதாச்சும் சீக் வந்துடுச்சுன்னா, இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா கூட நீங்கள் கேளுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன். எதுனாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.